நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சே இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். நம்ம முந்தைய வீடியோவில் வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதில் வந்து அவருடைய வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த காலகட்டம் இவர் கஷ்டப்பட வேண்டும் என இருந்துச்சுன்னா அது ஏதோ ரூபத்தில் வந்து, அது மந்திர தந்திரங்களாக இருக்கலாம், அது பில்லி சூனியமாக ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம். இது மதிமயக்கக்கூடிய அல்லது அந்த நேரத்தில் இவங்க உணர்வாங்க. காக்கா உட்கார பணம் உழுந்த கதையாக, ஆனால் உண்மையிலே காக்கா உட்காரோ அதுக்கு பிறகுதான் பணம் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம ஒப்பீடு பண்ணணும். அதனால் வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவர் எதையுமே கவனிக்க மாட்டார். ஜாதகம் பார்க்கும்போதே நல்லா இருக்கும்போதே ஜாதகம் பாருங்கள். தயவுசெய்து இப்போயும் நான் சொல்கிறேன் நிறைய நண்பர்களுக்கு, ஏன்னா முதலீடு செய்வது, எதில் முதலீடு செய்வது, என்ன பண்ணுறது, இப்படி நிறைய நிகழ்வுகள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நல்லா இருக்கும்போது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கும் ஒரு பதட்டத்தில் ஒரு முடிவு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பதட்டங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு நிலை முடியாத அல்லது முடிவடையாத நிலையை அந்த ஜாதகர் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலைகள் குறிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவார். அதுக்காக நல்லா இருக்கும்போது ஜாதகத்தை பார்த்துங்க, சந்தோஷமாக இருக்கும். சரி, இப்போ வந்து ஒருத்தருக்கு எதுவுமே நடக்கலை, இப்போ வருமானம் இல்லை, தொழில் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு, 3 வருஷம் கஷ்டப்படுறாரு அப்படின்னோடனே, இப்போ ஒருத்தர் சொல்லிவிட்டார், ஏதோ ஒருத்தர் ஏதோ ரூபத்தில் வந்துட்டு உங்கள் காதுக்கு, இந்த பக்கத்தோட்டுக்காரன் அடிக்கடி இந்த கோயிலுக்கு போகிறாயா இல்லை இந்த இடத்துக்கு போகிறாரியா அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னு வச்சுங்களேன், அங்கே நேராக கண்ணு அங்கே போயிடும். ஓ, அவர் தான் பண்ணியிருப்பாரோ, இவர் தான் பண்ணியிருப்பாரோ. உங்களுடைய வேலைகளை திட்டமிடாத வாழ்க்கையை நல்லா கேட்டுங்க. ஜாதகம் நல்லா இல்லைன்னா நீங்கள் திட்டமிட முடியாது. உங்களுடைய ஜாதகம் எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை அடுத்த 3 வருஷத்துக்கு, இல்லை முந்தைய 3 வருஷத்துக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் திட்டமிடாத ஒரு விஷயத்தை பதிவு செய்து அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருக்கோம். மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஒழுங்காக அமையாது. அந்த வீடு பார்த்திங்கன்னா இருட்டாக அல்லது இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாக, அந்த சன்னலை கூட திறக்க மாட்டாங்கங்க. நிறைய வீட்டில் நீங்கள் பாருங்களேன், அந்த வீட்டு உள்ள ஒரு காற்றோட்டமே இருக்காது. இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளை குறிக்கும். சார், இன்றைக்கி வந்து வீட்டோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. அந்த இருக்கக்கூடிய இடத்துல சந்தோஷமாக கிளம்பே, லைட்டு வச்சுருக்கலாம், ஒரு விளக்கேற்றி வச்சுருந்துருக்கலாம், நல்ல ஒரு நறுமணமான ஒரு ஒரு கடவுள் தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்யலாம், மாலை போடலாம், மாலை வந்து நல்ல ஒரு வாசமான ஒரு மல்லிகைப்பூ சம்மந்தப்பட்ட மாலை வாங்கி அந்த கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்யலாம். நல்ல மியூசிக் இருக்குல்ல, நல்ல மியூசிக்கை ஓட விடலாம் அந்த வீட்டில். இல்லைன்னா அந்த வீட்டில் நல்ல ஒரு சவுண்டு, நல்ல பக்தி பாட்டாக ஓட விடலாம். இதெல்லாம் செய்ய முடியாத வீட்டில், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, இடத்துல பிரச்சனை இருக்குது. இது எப்படி தான், இதுதான் உணரணும். இந்த இடத்த நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இதை நல்லா செய்யுங்க. ஏங்க, பாட்டு போடுறதுக்கு என்னங்க உங்களுக்கு, நல்ல கடவுள் பாட்டு, ஒரு பக்தியை போட்டு, ஒரு பயபக்தியான ஒரு பாட்டை போட்டு விடுங்க, நல்லா சவுண்ட் வச்சு போடுங்க, நல்லா சவுண்ட் வச்சு கேளுங்க, உங்கள் வாழ்க்கை மாறுங்க. நான் நண்பர்கிட்ட அப்படி தான் சொன்னேன், இந்த கோயிலுக்கு போக முடியலை, லைவாக வந்து வீடியோ வருது யூடியூப்பில், நீ போறியா அப்படின்னா அதை 45 நாள் பார்த்துட்டு வாங்க, வாழ்க்கை மாறும்னு. 45 நாள் எனக்கு குழந்தைச்சிட்டாரு. சார், நான் 45 நாள் பார்த்தேன், என் வாழ்க்கை மாறலை. இரியா 2-3 நாள் விட்டுருப்பான்னு, ஒரு 2-3 நாள் பாரியான்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். அவர் 48வது நாள், 49வது நாள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்துச்சு. என் கண் கூட அந்த நிகழ்வு நடந்துச்சு, அவருடைய வாழ்க்கை மாறுனுச்சு, சந்தோஷமாக நான் உணர்ந்தேன். கோயிலுக்கு போக முடியலை, அதை படிக்கலாம், புத்தகத்தை எடுத்து படிக்கலாம், நல்ல ஒரு ஒரு நம்மளுடைய எனக்கு என்ன மொழி தெரியுமோ, எனக்கு என்ன வந்து தெரியுமோ, ஒரு நம்மளுடைய சுலோகம் தெரியுமோ, அந்த சுலோகத்தை நம்ம வந்து அதை வந்து பாராயணம் பண்ணலாம். எவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னாலே உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இல்லை. இதெல்லாம் செய்ய முடியலைன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்க இருக்குது. உங்களுக்கு அந்த இடம் வந்து சுபிட்சமாக இருக்குது அப்படின்னாலே, அந்த வீட்டில் குதூகலம் இருக்குதுனாலே, மகிழ்ச்சி இருக்குதுனாலே, கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருந்தாலே அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆரோக்கியம் இல்லைனாலோ அந்த வீடு வந்து எந்த ஒரு நிகழ்வும் நடத்து. அதான் சொல்கிறேன்னா, விளக்கேற்றணும் அப்படிங்கிறத நான் அதிகமாக சொல்கிறது. ஒரு சாம்பிராணி போடுங்க டெய்லி, வாரத்துக்கு 2 டைம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாவில் தோரணம் கட்டுவாங்க, எவ்வளோ விஷயம் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வீடு முழுவாத நாளே இருக்காது. மாட்டு சாணத்தை போட்டு மொழிவு எடுத்துடுவாங்க. அமாவாசை போடுறீங்கன்னா சாணம் போட்டு மொழிவு பண்ணி அந்த வீட்டை தான் சாமி கும்பிடுவாங்க. காலையில் அருகம்புல் வச்சு சாமி கும்பிடுங்க. அருகம்புல் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா எல்லாமே மாறி போச்சு இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுங்க. இதுலேயும் தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்வு நடத்துங்க.
சாம்பிராணி ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக போடுங்க. சாம்பிராணி போக வீட்டில் போட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இதை பற்றியான நிறைய நிகழ்வுகள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அருள்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து காரைக்கால்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருடைய இலக்கணம் கடக இலக்கணம், ஏழ்பி இலக்கணம் விருச்சக இலக்கணம், அவருடைய வயது 43, ஏழ்பி இலக்கணாதிபதி செவ்வாய் 1-6 கூடிய அதிபதி. நல்லா கேட்டுங்க, விருச்சக இலக்கணத்துக்கு 1-6 ஜாதகரே போய் மாட்டிக்குவார். அவர் 1-6 கூடிய அதிபதி செவ்வாய் அட்டமத்தில், மிதனத்தில் செவ்வாய் அட்டமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக மாட்டும். சரி, இது எவ்வளோ நாள் இருக்குன்னா கரெக்டாக 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கேட்ட நட்சத்திரம் 1வது பாதம் போகுது, புதன் எங்கே இருக்குது நாளில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஜாதக பிரச்சனை இருக்கா இருக்குது. அப்போ வந்து அடுத்து வரக்கூடிய 3 வருடங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இவர் கவனமாக இருக்கணும். உணவில் கவனமாக இருக்கணும், தண்ணியில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இவர் அதீதமான மூளை செயல்பாடுகளால், ஏன்னா லக்னாதிபதி அட்டமத்தில் இருக்கும்போது மூளையோட செயல்பாடு நடக்கலை, என்னால் முடியலை, இப்படியெல்லாம் வரும். இப்போ நம்ம சொன்னோம்ல, இதேமாரி தான் இந்த ஜாதகருக்கு எதுவுமே நடக்கலைன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் சார் உங்களுக்கு எவ்வளோ ஒருத்த பில்லி சுனி வச்சுட்டான்னு சொன்னோம்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் வந்துடும். பில்லி சுனி வைக்கணும் இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம், அது அடுத்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த ஜாதகத்துக்கு இவருக்கு இப்போ போய் இவர்கிட்ட அருள்ராஜ்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், அவர் அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துருவார் மனிதன். வழிகாட்டுவதும் அறிவுரை பகர்தலும் தான் ஒரு ஜோதிடருடைய வழி. பயமுறுத்துவதோ இல்லை இது இப்படி நடந்துடும், அது அப்படி நடந்தோ, இதை நீ இதை செஞ்சால் தான் இது நடக்கும், அப்படி பண்ணால் நடந்துடும் அப்படின்னா, அப்படி பண்ணால் எல்லாமே நடந்து மாற்றிடலாமே. இந்த ஜாதகர் இந்த வரக்கூடிய 6 வருடங்கள் கஷ்டப்பட்டார், அடுத்து வரக்கூடிய 4 வருடங்களும் கேட்டை நட்சத்திரம் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், 4 வருடம், 5 மாத காலத்திற்கும் இந்த ஜாதகர் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனங்கள் தேவை. இவர் என்ன தான் செஞ்சாலும் சரி, என்னென்னா கொஞ்சமாக மாற்றிக்கிறதுக்கு அடிக்கடி கோயில் போகிறது, இல்லை கோயில் போக முடியலை, வீட்டு பக்கத்தில் என்ன தெய்வம் இருக்கோ அந்த சாமியை பலமாக பிடிச்சிக்கிறது தான் இவருக்கு விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்வதான் இங்கே முக்கியம். ஆரோக்கியம் பிரச்சனை இருக்கா இருக்குது. 6வது அதிபதி, 8வது அதிபதி, லக்னாதிபதி அட்டமத்தில் குரு சேர்க்கை பெற்று இருப்பது கண்டிப்பாக ஒரு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். செவ்வாய் என்பது ரத்தம், ரத்த ஓட்டம் இல்லாமலே இவருக்கு அதிக பிரச்சனை இருக்கும். அதோட்டு இவருக்கு வந்து கவனமாக இருக்கணும். அதேமாதிரி புதன் தசை வேறு நடக்குது, 8வது அதிபதி தசை, 8வது அதிபதி லாவாதிபதி தசை நாளிலேருந்து நடக்குது, ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்டது மிகப்பெரிய அளவில் பாதிப்பெறப்படுத்தும். ராகு புத்தி வேறு, ராகு புத்தி பார்த்திங்கன்னா 11, புதனுக்கும் ராகுக்கும் சஷ்டாஷ்டக ராகு புத்தி, புதன் தசையில் ராகு புத்தி, புதனும் ராகும் சஷ்டாஷ்டக ராஜ தசாபுத்திகள் வரும்போது மிகப்பெரிய அளவில் மனசை சிதைப்படுத்தும். 5வது கேது இருக்கிறது மிகப்பெரிய அளவில் சங்கடப்படுத்தும். 5வது அதிபதி அட்டமத்தில் இருக்கும் புத்தி சித்தப்பிரமையாக்கும். ஒரு ஜாதகத்தில் ஒன்றும் பிரச்சனை இருந்தாலே பரவாயில்ல, இவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உடல்லையும் பிரச்சனை இருக்குது, மனசுலேயும் பிரச்சனை இருக்குது. 3 வருடங்களுக்கு அமைய தியானம் பண்ணுறது, நான் சொன்னல முன்னாடி ஒரு பரிகாரம் சொன்னல இதுக்கு முன்னாடி வீடியோவில், வாயில் தண்ணியை வந்து முழுமையாக வச்சுக்கிட்டு காலைல ஒரு 15 நிமிஷமோ 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறது இவரோட வாழ்க்கையை மாற்றும். இவர் வந்து கண்டிப்பாக வந்து வீரபத்திரர் பக்கத்தில் இருந்தால் கோவில் இருந்துச்சுன்னா வீரபத்திரர் ஐயா பலமாக பிடிச்சிக்கிறது, இல்லை கும்பகோணத்தில் மகாமகா குளத்து வடகரையில் வீரபத்திரர் கோவில் இருக்குது, ஐயா போய் தரிசனம் பண்ணுறது வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக வந்து எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் முருகன் அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.